ஓம் ஞானமூர்த்தி சிறுவர் சமேத முத்தாராமனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாட்சி சிறுவர் செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து மீன ராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வீடு நிலம் எங்கே அமைக்கலாம், எங்கே வாங்கினா சிறப்பாக இருக்கும், எப்படி அமைச்சா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நான் என்ன பலன் வந்து கரெக்டாக சொல்லிட்டு வரேங்க உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி நவுண்டு போனீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான பயன் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் கவனிக்காமல் போயிருவீங்க சரிங்களா. பிரயோஜனமாக இல்லாத இது வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வீடு அமைக்கிறதுக்குண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். உங்கள் ராசிக்கு அவரே நாலாம் அதிபதி, லக்னத்துக்கும் அவரே நாலாம் அதிபதி. புதன் பகவான் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு நிலம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த புதன் வந்து வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வர்றாருல, நாலாம் இடங்கிறது வந்து சுகஸ்தானம், ஏழாம் இடங்கிறது பாதகஸ்தானம். அப்போ புதன் பகவான் வந்து திரிகோணங்களில் இருப்பது சிறப்பு. அவர் வந்து நாலாம் இடத்துலேயே இருந்தாலும் உங்களுக்கு தொந்தரவு தான், ஐந்தாம் இடத்துல இருந்தால் சிறப்பு, அல்லது ஒன்பதாம் இடத்துல இருக்கணும். இப்படி வந்து அவர் வந்து அந்த மாதிரி அவர் இடங்கள் அந்த கிரகங்கள் வந்து சுபக்கிரகமாக அவர் இருக்கிறது மட்டுமே சிறப்பு. சரி, சில பேருக்கு வந்து இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது என்னென்னா இந்த தன்மைகள் மாறுபடும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துருங்க உங்கள் வீடு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த ஊரில் கடைசி எல்கை எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. அங்கே இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12 ராசியிலே பார்த்தீங்கன்னா மீன ராசி கடைசி ராசி. அப்போ ஒரு ஊரில் போய் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஊரோட கடைசி எல்கை பகுதியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அங்கே தான் நீங்கள் இருக்க முடியும். அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வந்து நாலாம் அதிபதியம் சொல்லக்கூடிய புதன் பகவானை வந்து நாலாம் அதிபதியாக வர்றாருல, அப்போ நீங்கள் எங்கே வீடு அமைக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஊரோட கடைசி எழுக பகுதியில் அமைக்கலாம். அதே அமைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 3 ரோடு சந்திக்கிற இடமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எங்கே வீடு வாங்கி இருந்தாலும் சரி அந்த வீடு ஊரோட கடைசி எழுகையில் இருக்கும். பக்கத்தில் பாருங்கள், ஒரு 3 ரோடு சந்திச்சு ஒரு ரோடு 3 பிரிஞ்சு போகிற மாதிரி இடம் இருக்கும். அது பக்கத்தில் தான் நீங்கள் குடியிருப்பீங்க, அங்கே இருப்பது தான் சிறப்பு. சரி, அந்த மாதிரி இடத்துல நாங்கள் இல்லையப்பான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக, உடம்பு ரீதியாக, மன ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதை விட்டு நீ நகண்டு வந்து நான் சொன்ன இடங்களில் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க பாருங்கள், நான் சொன்ன அமைப்பில் அப்படியே கரெக்டாக குடியிருப்பாங்க, நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். அப்போது இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்கணும். புதன் பகவான் வலுவாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். நாலாம் அதிபதி அப்படிங்கிறது தாய், அதே புதன் பகவானாக வர்றாரு, காலதேவனுக்கு 3 இடம். அப்போ தாய் உங்கள் அக்கா உங்களுடைய சகோதர சகோதரிகளை கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 7 இடமாக வருது இல்லை, 7 இடம் அப்படிங்கிறது வந்து லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எடுத்துக்கலாம், அப்போது நண்பர்களையும் எடுத்துக்கலாம், இந்த கணக்கிலையும் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னா தாய்மாமன் உறவு காரகம். அப்போது நீங்கள் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்து தாய்மாமன்கிட்ட வந்து இடம் இருக்கிறதா பாருங்கள். தாய்மாமன்கிட்ட இடம் இருந்துன்னா அதை வாங்கி நீங்கள் கட்டிங்கன்னா தோஷம் கிடையாது. ஏன்னா புதன் வந்து எல்லா விதத்துக்கும் புதன் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற கிரகம் புதன் பகவான் எடுக்கலாம். இந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாய்மாமன்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து அவங்க மூலமாக வாங்கினாலும் சரி, அல்லது அவங்க மூலமாக அவங்க நகையை வச்சு தான் நம்ம வீடு கட்ட போகிறோம்னாச்சுன்னா அவங்ககிட்ட கொடுத்து அவங்க நகையை வச்சு வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்ககிட்ட நீங்கள் கடன் வாங்கி கட்டினாலும் சரி, இது போல் கட்டும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் வந்து செயல்படாது. 4 இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோடு சந்திக்கிற இடமா வருது உங்கள் ராசி லக்னத்தில் இருக்குது. அப்போ நல்லா கணக்கு பாருங்கள், செல்ஃபோன் டவர் சம்மந்தப்பட்ட இடம் இருக்கும், அது பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பக்கத்தில் வந்து கல்லூரி காலேஜ் இது போன்ற இந்த கல்லூரி காலேஜ் தபால் நிலையம் தபால் நூலகம் இது போன்ற இடங்கள் பக்கத்தில் இருக்கும், பால்வாடி ஸ்கூல் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், அங்கே தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சொல்கிறோம்ல, அப்போ செல்ஃபோன் டவர் அதிகாரம் சொல்லிட்டோம். அடுத்து வந்து 3 ரோடு சந்திக்கிற இடங்களாக இருக்கும், அது போல இருக்கிற இடங்களில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது இது எதுவுமே இல்லைன்னா பக்கத்திலே வந்து ஒரு ஆசிரியர்கள் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக போகிறவங்க அல்லது பால்வாடி ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடாக போகிறவங்க இப்படி அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட யாராவது ஒருவர் உங்கள் கூட நெருங்கி பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவங்கவுங்க பிறப்பு சாதத்தில் வந்து அந்த புதன் பகவானோட வலுவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இடம் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து வீடு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகி தான் ஆகும். ஏன்னா 4 இடம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேந்திரம், கேந்திரமே வந்து ஒரு தோஷம். 7 இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரம். அப்போ இந்த இடத்துல வந்து புதன் வந்த இந்த கார்னர் ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தோஷம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ என்னென்னா இவங்க வந்து வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் அம்மாவோட பூர்வீகத்தில் வந்து இடம் இருக்கான்னு கேளுங்க. இருக்குதுன்னா முதல்ல அதை சேல்ஸ் பண்ணிட்டுவாங்க. சேல்ஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் வெளிப்பக்கம் எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் வீடு கட்டிங்கன்னா தோஷம் வெளிப்படாது. சரி, கணவன்
இப்ப நீங்க வந்து வீடு கட்டிட்டு இருக்கும்போது திருமணம் சம்பந்தமான விஷயத்தை பேசி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இழுபறியாவே இருக்கும். ஒண்ணு வீடு நிற்கும், இல்லைன்னா கல்யாணம் நிற்கும். அப்ப என்ன பண்ண அப்படின்னா முதல்ல வந்து திருமணத்தை முடிங்க, அப்புறம் கல்யாணம் கேட்டுங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்க, எதுக்கு எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு நீங்க திருமணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீடு கட்டினா தான் அவங்க உங்க அம்மாவுக்கு வந்து உங்க கல்யாணத்தை பார்க்குற ஒரு யோகம் இருக்கும். நீங்க முதல்ல வந்தவன் வீடு கட்டிங்க அப்படின்னா ஏழாம் இடம் வந்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு கேள்வி வந்துடும். அப்போ உங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கல்யாணம் பார்க்கணும், மரம் பார்க்கணும், மரம் பார்க்கணும், அலைஞ்சி அலைஞ்சி ஏண்டா நம்ம அந்த வீடு கட்டணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து கேந்திரம், ரெண்டுமே கேந்திரமாக இருக்கும், தோஷம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த அண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் எப்படி அப்படின்னா அம்மாவோட இடம் இருந்து அறுத்துட்டு வாங்க. அடுத்து வந்து நண்பர்கள்ட்ட கடன் வாங்கி தான் கட்டுற மாதிரி இருக்கும், அல்லது லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டு அப்படின்னாச்சுன்னா மாமியார் வீட்டில் வந்து பணம் வாங்கி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். இப்படி தான் உங்களுக்கு அந்த யோசனை இருக்கும், அப்படி தான் அமையும். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கையில் காசை வச்சு நம்ம ஒரு விஷயம் செய்யலாமா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து சுக்கர பகவான் சம்மந்தப்படணும், செவ்வாய் பகவானும் சம்மந்தப்படணும். செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, ஓகே, அவர் வந்து உங்களுக்கு இடம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவார், எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் சுக்கர பகவான் வந்து வீடு அழகி வீடுன்னு சொல்கிறோம்னா அதுக்கு சுக்கர பகவான் ஆதிக்கம் பெற்று வரதுனால சுக்கரன் வந்து மூணுக்கும் எட்டுக்கு அதிபதியாக வருவார். மூணாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எழுத்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் உங்களுக்கு தைரியம் மீறி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும், எட்டாம் இடம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு அவர் அவரே ஆதிபத்தியம் வர்றதுனால வந்து வீடு நீங்கள் வந்து பார்க்கும்போதெல்லாம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தேகம், சரிங்களா? நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகம். அப்போ வந்து நீங்கள் அலைஞ்சி அலைஞ்சி வெறுத்து போய் நீங்கள் ஏன்டா அந்த வீடை பார்க்கணுமாங்கிறதுலாமே இருக்கும். சில பேருக்கு வந்து உடனே அமைஞ்சிடும், உடனே அமைஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. சரி, தாய் இருக்கிறாங்க, வீடு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை, ஏய் எல்லாமே இருக்குது சொல்கிற பொய் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னாச்சுன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். மரம் தேடிட்டே இருப்பாங்க, தேடு தேடு தேடு, தாண்டா ராமா தாண்டா ராமன் தாண்டிட்டே இருப்பாங்க, கிடைக்கவே கிடைக்காது, ஒரு மைனஸ் புள்ளிலே இருந்துகிட்டு இருக்கும். அப்படிலாம் இல்லையப்பா எல்லாம் கிடைச்சிக்கிட்டே நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பார்க்கல ஒரு தடை இருக்கும். இப்படி ஏதோ ஒரு தோசை செஞ்சு விட்டு போயிடும், அல்லது தொழில் ரீதியாக மிகப்பெரிய லாஸை உண்டு பண்ணிடும், வீடு கட்டி முடிச்சுன்னா தொழில் லாஸ் உண்டு பண்ணிடும், இது போல் சூழ்நிலை உருவாக்கி வைக்கும். அப்போது இந்த மீனராசியில் பிறந்த அண்ணர்களுக்கு வந்து உங்கள் கிரகம் ஜாதகம் முதல்ல வீடு கட்டணும்னா ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதகத்தை பாருங்கள், கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிடுங்க. செக் பண்ணி கரெக்டாக அதுக்கு தகுந்த நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னாச்சுன்னா தோஷமும் செயல்படாது, உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம். புதனே காலி நிலத்துக்கு அதிபதி, புதன் பகவானே உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு நாலாம் அதிபதி, அவனே வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் கொடுக்குற குணாக கிடக்கும். காலதேவனுக்கு மூணாம் அதிபதி, உங்கள் சொந்த முயற்சியில் தான் நீங்கள் வீடு கட்ட முடியும், சொந்த முயற்சியில் நீங்கள் வீடு கட்டும் போது தான் சக்ஸஸ் ஆகும். சொந்த முயற்சினா அப்போ என்னன்னா கூடவே வந்து வேலை செய்யறதுக்கு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் சகோதரரை நீங்கள் கூட்டுக்கலாம், இளைய சகோதரன் சொல்கிறாங்கள அவங்கள நீங்கள் சப்போர்ட் கூட்டுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இளைய சகோதரரை ஒட்டியே வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தாய்மாமன் கூடயே ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். தாய்மாமா அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க, அம்மா வழி உறவு, அப்பா வழி உறவு, தாய்மாமன் உறவுல இது போல சூழ்நிலையை நீங்கள் ஒட்டி வாழ்ற மாதிரியே ஒரு சூழல் உருவாகும். ஆனால் அதுவே பிரச்சனையாகவும் இருக்கும், தாய்மாமன் குடும்பத்தில் பொண்ணு எடுத்து பொண்ணு கட்டுறதுலேயே வந்து ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். ஆனால் அதோட தான் நீங்கள் ஒட்டி வாழ்கிற மாதிரி இருக்குமே தவிர வாழ்க்கை சிறப்பாக இருக்குமானா அது அவங்கவுங்க ஜாதகத்தில் கிரகங்களை வலுவை பொறுத்து, சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் வீடை பற்றி பேசும்போது வீடுக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு நாலாம் தேதி புதன். புதன் பகவான் உங்களுக்கு வலுவாக இருந்தால் கண்டிப்பாக வீடு உண்டு. அப்போ நீங்கள் எப்படி அமைக்கலாம் நல்லா கணக்குங்க. உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், கால் பெருசாக இருக்கும். நீ எங்கே போய் உட்காந்தாலும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட கால் ரொம்ப நீளமாக பெருசாக இருக்கும், அருமையாக இருக்கும் வீடு கட்டுற மாதிரி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தப்பட்ட ஒரு பெருமாள் கோவில் கண்டிப்பாக இருக்கும், பெருமாள் கோவில் காலேஜ் எல்லாம் இருக்கும் சொல்லிக்கலாம், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் நீ குடியிருக்க முடியாது, இருந்தால் சிறப்பாக இருக்காது, இது ஒரு கணக்கு. அடுத்து வந்து இந்த புதன் பகவான் வந்து சனியோட ராகுவோட கேதோட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சிங்களா உங்களுக்கு வந்து வீடு அமையிறது ஒரு தடை இருக்கும், ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி, ராசிக்கு எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை, புதன் பகவான் தனித்து ஏழில் இருந்தாலும் பிரச்சனை, உங்களுக்கு வீடு அமையிறது வந்து ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். சரி, அப்போ நம்ம எப்படி அமைக்க முடியும் கேட்டிங்கன்னா, உதாரணமாக சொல்கிறேன், உங்கள் ராசி இலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் வந்து சூரியனோடு சேர்ந்திருக்காரு வைங்களா, சூரியன் புதன் கண்டிப்பாக இவருக்கும் சேர்ந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அன்பர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும், ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் மூணு முக்கூட்டுக்கிறாங்க, பக்கம் பக்கம் தான், ஒவ்வொரு கட்டத்தில் பக்கம் பக்கம் தான் இருப்பாங்க. அப்போது சூரியன் புதன் வந்து நிறைய ஜாதகத்தில் சேர்ந்தே இருக்கும். அப்போ இது போல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்குறதுல வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் வாங்க கொண்டிருக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு
உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த அம்பலுக்கு வந்து வீடு அப்படினாலே ஒரே பிரச்சனையாக இருக்கும். வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் எங்கே வேலை நிரந்தரமாக செய்கிறீங்களோ அது பக்கத்தில் வீடு தேடுங்க, சிறப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசு அலுவலகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள், அது மாதிரி இருக்கிறத அமைச்சிக்கிங்க. அரசு அதிகாரிகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிறாங்களா, அப்படி அமைச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து வீடு அமையும். ஆனால் நீங்கள் வீடு அமைக்கும்போது கண்டிப்பாக கடனோடு வாங்கி அடைக்கிற மாதிரி இருக்கும். கடன் இல்லாமல் நீங்கள் வீடு வாங்கி நீங்கள் கட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் பாதகாதிபதியாக வருவதால், அது குருவோட வீட்டுக்கு வந்து எதிரித்தன்மை குறுக்கு அமைப்பில் வர்ற காரணத்தினால வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்காது. தடை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் போட்டி போட்டு குட்டிகாரம் போட்டாலும் சரி, கோவில் கோவிலில் அங்கங்கே அலைஞ்சாலும் சரி, தடை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், உங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் அதாவது வீடு கட்டும்போது நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருக்க வேண்டும். வீடின் பேரில் டாக்குமெண்ட் பேரில் ஒரு கடன் இருக்கணும். ஏன்னா புதனை வந்து டாக்குமெண்ட் பேரில் ஒரு கடன் இருந்தால் மட்டும்தான் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகி உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கும். இது ஒரு கணக்கு, சரிங்களா. அடுத்து வந்து இந்த சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள், அது பக்கத்தில் அமைச்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் வீடு உங்களுக்கு அமைஞ்சால் கடனோடு அமையணும், கடனாக இருந்தால் சிறப்பு, அல்லது வேலைக்கு போகிற இடங்களில் அமையணும். இது போல இருக்கிற இடங்களில் அமைச்சிக்கிட்டு நீங்கள் கடன் மட்டும் கொஞ்சம் வாங்கி வீட்டுக்கு உங்கள் லெவலுக்கு மேலே இல்லாமல் லெவலுக்கு கீழே கடன் வாங்கி வச்சு அப்படியே நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு வாங்கி அப்படியே கதையை ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் சிறப்பாக இருக்கும். வீட்டின் காலோட அளவு கணக்கு பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வீட்டில் குடியிருந்தாலும் சரி, அந்த வீட்டில் காலோட அளவு கணக்கு பண்ணி பாருங்கள். எல்லா பெட்ரூம் கிச்சன் எல்லாத்தையும் விட அது மட்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அது வந்து புதன், புதன்னா ஹால், ஹாலில் வந்து அந்த மாதிரி அமைக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும் வீடு, சரிங்களா. வாடகை வீட்டில் நீங்கள் குடியிருந்தாலும் அப்படி தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது, அப்படியே மீட்டரை பிடிச்சி அளந்து பாருங்கள், இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு அளந்து பாருங்கள், வித்தியாசம் தெரியும். 2 பாயிண்டாவது முன்ன பண்ணலாம், 2 பாயிண்டாக ஜாஸ்தியாக இருக்குன்னா குறைவாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது என் தாய் கற்றுக் கொடுத்தது, தப்பே வராது, சரிங்களா. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியோடு சந்திர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்துக்கான்னு வைங்களேன். அப்போ எப்படி கணக்கு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து மிதுனலை மீன ராசியில் பிறந்து புதன் பகவான் ராசியிலே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான வீடு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, புதன் பகவான் 4ஆம் அதிபதி நீசமாகிறார். நீச நிலையில் இருக்கும்போது 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அர்த்தம். அப்போ அதிர்ஷ்டமான வீடு கிடைக்கும். எப்போ கிடைக்கும், முதல்ல குழந்தை பிறக்கணும், புரியுதுங்களா. குழந்தை பிறந்தால் அதிர்ஷ்டமான வீடு கிடைக்கும். சரி, குழந்தை பாக்கியமே இல்லையா அப்படின்னா முதல்ல பூர்வீகத்தில் இடம் இருக்கான்னு பாருங்கள். இடம் இருக்குதா, அதை முதல்ல சுத்தமாக விற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கிடைக்கணும்னா சூழ்நிலை அமைச்சிங்க அப்படின்னாச்சுன்னா வீடும் கிடைக்கும், குழந்தையும் கிடைக்கும். இதுதான் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியோடு வந்து 4ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறாரு. நீங்கள் வந்து பூர்வீகத்தில் வந்து ஒரு காலி நிலம் அல்லது ஒரு வீடு அல்லது ஒரு இடம் கண்டிப்பாக நீசமான காரணத்தினால வந்து நீங்கள் அதை இழந்தே ஆகணும். இழந்தால் தான் மற்ற விஷயங்கள் சிறப்பாக கிடைக்கும். இல்லை அதெல்லாம் விற்க முடியாது அப்படின்னாச்சுன்னா அங்கே குழந்தை கொடுக்க முடியாது, அந்த கரைகள் கொடுக்காது. ஒன்று இழக்கணும், 1 கிலோ அல்வா வாங்கி சாப்பிடணுன்னாச்சுன்னா 200 ரூபா 300 ரூபாய் நீங்கள் இழக்கணும். இழந்தால் தான் அல்வா கையில் வரும். அல்வாவே நீங்கள் வாங்கிட்டு காசு கொடுக்க முடியல கடைக்கார அமைச்சு அடிப்பா பார்த்தீங்களா, அது மாதிரி கிரகங்கள், சரிங்களா. செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்ல கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த சந்திரனோட புதன் சேர்ந்துக்க அந்த வந்து எங்கே வந்து நீங்கள் வீடு கட்டினா கரெக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீர்நிலை அருகில் இருக்கிற இடங்களை பார்த்து கட்டலாம். ஆனால் முதல்ல சொல்கிறேன், உங்களுக்கு வீடு அப்படிங்கிறதே வந்து ஊரோட கடைசி பகுதியில் தான் இருக்கும். எப்போவுமே ஊரோட முதல் இடத்துல வந்து நீங்கள் வீட்டில் குடியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும், இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து இடம் வந்து இடம் மாற்றிடும் காலப்போக்கில், சரிங்களா. அப்போ சந்திரனோட சேர்ந்து இருக்கும்போது நீர்நிலை அருகில் இருக்கணும், பக்கத்தில் வந்து நீர் தொட்டி இருக்கணும், பக்கத்தில் மாரியம்மன் கோவில் இருக்கிற மாதிரி அமைச்சிக்கலாம், அல்லது அம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் மாதிரி அமைச்சிக்கலாம். வீட்டு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கழிவுகள் போகிற இடம், அதாவது டாய்லெட் சம்மந்தப்பட்ட இடம் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கும். நீங்கள் மீனராசி பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் அங்கே தான் குடியிருக்கீங்கன்னா பக்கத்தில் டாய்லெட் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாய்லெட் சம்மந்தப்பட்ட எதுவும் அங்கே இருக்கும். குப்பைகள் இருக்கிற மாதிரி ஒரு இடங்கள் இருக்கும், ஊரோட கடைசியாக இருக்கும். இது போல தான் உங்களுக்கு அந்த இடம் அமைஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீடு வந்து பெரும்பாலுமே வந்து நீங்கள் தாய்கிட்ட வந்து நீங்கள் இந்த மீனாசிரியர் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குலதெய்வம் தான். அப்போ குலதெய்வத்தை எந்த அளவுக்கு வழிபாடு செய்வீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும். சந்திரனும் புதனும் சேர்ந்த அன்பர்களுக்கு வந்து மீனராசி மீனக்கந்து பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்து வந்து குரு பகவானோடு வந்து அதாவது குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்துக்கிறான் வைங்களாம். இந்த அன்பர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, ஒன்றுக்கு ஒன்று எதிர்முகமான கிரகம். இவர் வந்து அறிவு ஞானம் அறிவு படிப்பு கல்வின்னு போவார், இவர் ஞானம் போவார். அப்போ இந்த இரண்டுமே ஒன்று சேர்மானாச்சுன்னா அறிவு அப்படிங்கிறது படித்து வர்றது, ஞானம் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கறது. குரு வளர்த்தவங்களுக்கு வந்து ஞானம் அதிகமாக இருக்கும், புதன் வளர்த்தவங்களுக்கு வந்து படிப்பறிவு அதிகமாக இருக்கும். இந்த இரண்டுமே ஒன்று சேர்மானா ஒன்று சேராது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து வீடு வந்து எங்கே அமைஞ்சாலும் அவங்களுக்கு வந்து
நீ அமைக்கிற இடம் வந்து உங்களுக்கு வீடு அமைஞ்சிட்டா வீடை பாருங்க, கோவில் மாதிரி இருக்கும். பார்த்தா பெருமாள் கோவில் மாதிரி இருக்கியா, மனுஷன் வீடு கட்டிருக்கான் பாரு, பெருமாள் கோவில் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது போல தான் அந்த அந்த அந்தளவுக்கு இருக்கும். ஊரோட கடைசி பகுதியில் பாருங்க, புதன்னு சொல்லக்கூடிய கல்வி நிலையங்கள் பக்கத்தில் இருக்கான்னு பாருங்க, தபால் ஆஃபீஸ் இது போல இருக்கிற இடங்களுக்கான பாருங்க. அது போல இருக்கிற இடங்களில் நீங்கள் வீடு அமைப்பது மிக சிறப்பு. அல்லது பக்கத்தில் வந்து இந்த புத்து கோவில், விநாயகர் கோவில், கோவில் சம்மந்தப்பட்ட பக்கத்தில் இருக்கணும். கோவில் இல்லாமல் நீங்கள் வீடு கட்ட முடியாது. உங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து மீனராசி மீனக்கந்தில் பிறந்த அவங்களுக்கு குடியிருக்க வீடை பாருங்கள். வீட்டுக்கு முன்னால் வெளியே வந்தீங்கன்னா கரெக்டாக மூணு ரோடு சந்திக்கிற மாதிரி இடம் கண்டிப்பாக வரும். இந்த பக்கம் பார்த்தா மூணு ரோடு இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா ரோடு பிரிஞ்சு மூணு ரோடு இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டை தாண்டி போகும்போது சுடுகாடு போகிற சூழ்நிலை உருவாகும். உங்கள் வீட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக சுடுகாடு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கும், அப்படி தான் இருக்க முடியும். ஊரோட கடைசி பகுதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கடைசி பகுதியெலாம் இல்லையப்பா, ரோட்டுக்கு மேலே முன்னால் உட்காந்துருக்கேன்னா நல்லா கணக்கு பாருங்கள். ரோட்டுக்கு மேலே முன்னால் உட்காந்துருக்குறோம், நடு கூட உட்காந்துருக்கேன்னா அதில் மூணு ரோடு பிரியும். அந்த ரோட்டில் ஒரு ரோடு சுடுகாடு போகிற ரோடாக இருக்கும். இப்படி தான் அமைஞ்சிருக்கும். இது போல அன்றளவுக்கு வீடு வந்து கோவில் மாதிரி இருக்கும், சிறப்பாக இருக்கும். பெரிய மரங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், அந்த மாதிரி இடங்களில் வீடு தேடுங்க. டவுனுக்குள்ளே போய் நீங்கள் பிளாட் போட்டு வீடு வாங்குறீங்களா, நல்லா பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். டவுனுக்குள்ளே போய் பிளாட் போட்டு வீடு வாங்குறீங்க, பிளாட்டில் வந்து நாலு கார்னர் இருக்கும்ல, நாலு கார்னர் இருக்கிற இடத்துல பார்த்து அதில் மூணு ரோடு சந்திக்கிற இடமா பார்த்து வாங்குங்க. அந்த வீடு சூப்பராக இருக்கும், யோகமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் அது பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று அமைச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. சரி, பிளாட்டு போட்டிருக்கமா பக்கத்தில் கோவிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னா, சரி நீங்கள் 50 பிளாட் போட்டுக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல கோவில் வரும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒரு பெருமாள் கோவில் அல்லது விநாயகர் கோவில், இது ஒரு கோவில் கண்டிப்பாக வரும். ஒரு புதன் சேர்ந்திருக்க நண்பர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த நீங்கள் வாங்குகிற அந்த பிளாட்டுக்குள்ளே நல்லா செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா மாதிரி அமைச்சு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சிறப்பு. அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி இடங்களில் தான் உங்களுக்கு வீடும் அமையும், அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்கன்னு வைங்களா, புதன் சுக்கரன் சேர்ந்துருக்கிறாங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து 8ஆம் அதிபதி, இவரே பாதகாதிபதி. வீடு கிடைக்குங்கிறீங்க, டன்டனக்கான தாளம் தான், ஒரே தாளமாக தான் இருக்கும். வீடு 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 அலைஞ்சிட்டே இருப்பாங்க, வீடே கிடைக்காது. கல்யாணத்தை நோக்கி நகர்ந்தால் வீடு கிடைக்காது, வீடு நோக்கி நடந்தால் கல்யாணம் கிடைக்காது, ஒரே குழப்பமாக இருக்கும். நீங்கள் எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்க அன்பர்களுக்கு வந்து மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். அந்த மகாலட்சுமி அம்மன் யோகம் உங்கள் ராசியில் கந்த யோகமாக இருக்கணும்ல, யோகம் யோகம் தான். உங்களுக்கு யோகமாக இருக்குமானா உங்களுக்கு வந்து அது யோகம் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மகாலட்சுமி அம்மன் யோகம் எப்படின்னாச்சுன்னா, பக்கத்தில் வந்து ஒரு மகாலட்சுமி அம்மன் கோவில் அல்லது சிவனும் சிவன் சக்தி கோவில் இல்லை, இப்படி கோவில்கள் நிறைய இருக்கிற இடங்கள் பக்கத்தில் அந்த கோவில் பார்த்தா அலங்காரமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கும். ஒரே சின்ன கோவில் தான் பார்க்கலாம், அந்த சின்ன கோவிலுமே நித்தம் பூஜை நடந்துகிட்டே இருக்கும். அதுபோல் இருக்கிற இடங்கள் பக்கத்தில் பாருங்கள், அங்கே உங்களுக்கு வீடு நிலம் கண்டிப்பாக அமையும். அடுத்து வந்து அந்த சுக்கர பகவானை வந்து 8ஆம் அதிபதி ஆகிறார், இவரே பாதகாதிபதி, 4ஆம் அதிபதி சேர்க்கும். என்னென்னா, வீடு கட்ட ஆரம்பித்தோடனே தாயின் தேக ஆரோக்கியத்தில் வந்து கண்டிப்பாக கவனக்குறைவாக நீங்கள் இருக்கக்கூடாது, தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து திருமணம் முடிஞ்ச பிறகு நம்ம வீடு கட்டுறோம், தாய் இல்லை, அப்போ கணவன் அல்லது மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு உருவாகிற சூழ்நிலை உருவாகும். இந்த அங்கங்கள் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனை வராத அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சண்டை வரும், வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் சண்டை வரும். அப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து 8ஆம் மடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இயக்க வேண்டும். 8ஆம் மடம் என்ன, 8ஆம் மடம் கடன் வாங்குகிறது. கடன் வாங்கி சுக்கரனும் புதனும் சேர்ந்த காம்பர்கள் வந்து கடன் வாங்கி நீங்கள் வந்து அந்த கடன் டாக்குமெண்ட் மேலே நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் வீடு கட்டினா தான் வீடு கட்ட முடியும். இன்றைக்கி யாருமே வந்து கை காசு போட்டு கட்டுறதில்லை, யாருக்குமே சொந்த பந்தம் கொடுத்து உதவாமல் முடியும். எல்லாருக்கும் சொந்த பந்தம் கொடுத்து உதவுமா என்ன, சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும் சொந்த பந்தம் கொடுத்து உதவும், சில பேருக்கு வந்து கடன் வாங்கி தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அவங்க கடன் வாங்கி வீடு கட்டும்போது உங்களுக்கு வந்து இந்த 8ஆம் மடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நெகட்டிவாக வேலை செய்யாது. அடுத்து 7ஆம் மடம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா, அப்போ வீட்டுக்காரர் மேலே கடன் வாங்கணும். சரி, இங்கே நம்ம வந்து மனைவி வீடு கட்டாங்கன்னா கணவன் மேலேயும், மனைவி கணவன் வீடு கட்டாங்கன்னா மனைவி பேர்லையும் வீடு கடன் வாங்குற சூழ்நிலை. இப்படி கடன் வாங்கி அப்படின்னாச்சுன்னா குடும்பத்தில் ஒரு அந்யுனியம் இருக்கும், சண்டை சீரை வராது. நீங்கள் வந்து அந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து கெட்டுற வீடு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும், ஆனால் கடனோடு இருக்கும், கடனிலே இருக்கும். இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, பக்கத்தில் வந்து பாருங்கள் ஒரு திருமண மண்டபம், ஒரு மால் மகால் இது மாதிரி பெரிய பெரிய இது மாதிரி இருக்கு, பெரிய மகால் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம்ல, பெரிய பெரிய பில்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் நீங்கள் அமைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நண்பர்கள் அதிகம் வந்துட்டு போகிற இடமா இருக்கும், அல்லது அரசியல் மீட்டிங் போகிற இடமா இருக்கும், அல்லது வந்து ஒரு ஊர் ஒன்றா சேர்ந்து கூடிய ஒரு மீட்டிங் போகிற இடமா இருக்கும். இது போல இருக்கிற இடங்கள் பக்கத்தில் தான் உங்களுக்கு வீடு அமையும். கிராமங்களுக்கும் டவுனுக்குள்ளே வித்தியாசம் தான். டவுனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அரசியல் மீட்டிங் சம்மந்தப்படுறது, திருமண மண்டபம், பெரிய பெரிய மால் மகால்னு சொல்கிறது, அல்லது வண்டி வாகனங்கள் வந்து புதுசாக, இப்போ டவுனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் எப்படி வாங்க முடியுங்கிறீங்க. இப்போ நான் பிளாச்சில் இருக்கேன், பிளாச்சில் டவுனுக்குள்ளே இருக்கவங்க எப்படி எடுப்பாங்க பிளாச்சிக்குள்ளே, வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறாங்கல்ல, அது போல இடங்கள் பக்கத்தில் இருக்கும். அவங்க கடை பக்கம் அந்த கடை பக்கத்தில் இவங்க வீடு அமைகிற மாதிரி இருக்கும். இப்படி அமையும் போது அது சிறப்பாக இருக்கும்.
ஆனால் நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டும். கடன் தான் வீடு இருக்கும், அப்படி இருந்தால் சிறப்பு. அல்லது நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய சகோதர சகோதரிகிட்ட வந்து கடன் வாங்கி டாக்குமெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்குற மாதிரி அவர் அமைப்பு அப்படி செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னாச்சுன்னா, சில காலகட்டங்களில் வந்து என்ன ஆகுன்னா அது வந்து நெகட்டிவாகவும் வேலை செய்யும். அதையும் சொல்லிடுறேன், உங்கள் சகோதர சகோதரிகிட்ட வந்து நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குறது, அவங்கள்ட்ட நகையை கொடுத்து வாங்குறது, மூணாம் நகை நகை தானே கழுத்தில் போடுறாங்க, கையில் காலையில் கழட்டி இந்த அப்படி வச்சுக்க எனக்கு பணத்தை கொடுங்க இப்படி கேட்டு சில பேர் வீடு கட்டுவாங்க. இது மீனராசி மீனக்கிழமை நண்பர்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஆண்டுகளில் வந்து வீடு வந்து நீங்கள் நீங்கள் அமைக்கிற வீடு வந்து பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது, சிறப்பாக இருக்கும், கடலில் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு அமைப்பு சரிங்களா. அடுத்து வந்து உங்கள் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ராசி நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்துருக்கா அப்படின்னா, இந்த ஆண்டுகளுக்கு தான் வந்து வீடு வந்து கோவில் மாதிரி இருக்கும், பக்கத்தில் முருகன் கோவில் இருக்கும், அல்லது முருகன் கோவிலும் இருக்கும் பெருமாள் கோவிலும் கலந்து இருக்கும், பக்கம் பக்கமாக இருக்கும், இது போல இருக்க அமைப்பில் இருக்கும். ஆனால் வீடு பார்த்தீங்க அப்படின்னாச்சுனா பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையங்கள், சரிங்களா, ஒரு உணவகம், அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் வீடு கட்டுற பக்கத்தில் கிணறு இருக்கும், காலி நிலங்கள் மின்னல் அதிகமாக இருக்கும், இது போல இருக்கிற இடங்கள் நீங்கள் அமைக்கிற சிறப்பு. ஆனால் உங்கள் வீடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஊரோட கடைசி பகுதி, அதை வந்து அடிக்கடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னாச்சுனா அங்கே தான் உங்களுக்கு அமையும், அப்படி அமையுங்க தான் அதை அழுத்தமாக சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மடாதிபதிகள்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி இருக்கிற மாதிரி அது மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். முருகனுக்கு வந்து அன்னதானம் போடுறதுக்கு சில இடங்களில் வச்சுருப்பாங்க, மடமாக வச்சுருப்பாங்க, அங்கேருந்து நடந்து வர்றவங்க வந்து அன்னதானம்லாம் போட்டு சாப்பிட்டு போவாங்க, அந்த பாதயாத்திரை போகிறவங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்கிற இடங்கள்லேயே உங்களுக்கு வந்து வீடு அமையும். அது வந்து அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஆனால் வீட்டுகளை வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு கிணறு இருக்கே கண்டிப்பாக இருக்கும், அதாவது போர்க்குழியாக இருக்கும், அது கிணறை மூடிட்டு மேலே வீடு கட்டியிருப்பாங்க, இது போல் இருக்கிற இடமா தான் உங்களுக்கு வீடு அமையும், அதுதான் சிறப்பும் கூட சரிங்களா. இந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்து எங்கே இருந்தாலும் சரி அங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்கும், ஏன்னா காலத்திற்கு ஆறாம் எட்டாம் அதிபதி. அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது சகோதர சகோதரி உறவுகிட்ட வந்து கொஞ்சம் அளவாக பேசிக்கணும், கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக என் அக்கா என் தங்கச்சின்னு சொல்லி கொஞ்சம் ஒட்டி உறவானீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வந்துவிடும் சரிங்களா. சரி, இல்லைன்னா திருமணத்துக்கு அப்புறமாவது வந்துடும், திருமணம் ஏன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சிடும், நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா கல்யாணம் முடிக்கும், கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து என்ன அக்கா தஞ்சி உறவுகிட்ட நெருங்கி போவோம், அங்கே கருத்து வேறுபாடு வரும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இவங்களுக்கு வந்து சுக்கரன் போதும் சேர்ந்துருக்குமோ என்னென்னா வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் உங்கள் வீடு வந்து, ஆனால் கடனோட இருக்கும். அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் அதிபதி சொல்கிறோம்ல அந்த புதன் பகவான் வந்து சனியோடு சேர்ந்துருந்தால் பழைய வீடை தான் வாங்கணும், அதுதான் சிறப்பு. எந்த வீடு வாங்கினாலும் சரி அது பழைய வீடாக இருக்கணும், நீங்கள் புதுசாக கட்டிங்க அப்படின்னாச்சுனா உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணாச்சுன்னா பழைய வீடு எல்லாம் கட்டி ஏறதுக்கு வரணும், இந்த வீடை விற்றுட்டு நான் வேறு பக்கம் போகலான்றேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் இருக்கிற வீடை வாங்குவதும் சரி. வீடு வந்து எல்லாம் கட்டி வந்து எல்லாம் உள்ளே வந்தாச்சு, ஆனால் பிரச்சனை எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் சனி அப்படியே பழச உள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலான்னு கேட்டால் முன்னால் வந்து ஒரு ஓடு போட்டு சரிங்களா, ஓடு பழைய காலத்து வீடு இருக்குல்ல அந்த மாதிரி வீடு மாதிரி வீட்டுக்கு முன்னால் வந்து கோழி சீடு போடுறதுக்குள்ள ஓடு அமைச்சு போட்டுருங்க, அந்த பிரச்சனை இருக்கா சிறப்பாக இருக்கும். இந்த அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பக்கத்தில் சிவனும் புதனும் சேர்ந்துருக்கு, அதாவது சிவனும் பெருமாளும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்கும் பக்கத்தில், அது மாதிரி இருக்கிற இடங்களை தான் நீங்கள் வீடு அது அல்லது வந்து உங்களோட வந்து நம்ம நீங்கள் ஒரே சமூகமாக சமூகமாக பக்கம் பக்கமாக இருக்கிறாங்களா அந்த மாதிரி குடியிருக்க முடியாது, வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கிற இடங்கள உங்களுக்கு வீடுகளாக அமையும். அடுத்து வந்து புதனும் ராகும் சேர்ந்துக்கானாச்சுன்னா இதுதான் பெரிய பெரிய சிக்கல், ஏன்னா ராகு எங்கே உட்காந்தாலும் பிரச்சனை கொடுப்பாரு. அப்போ புதனோட சேர்ந்து உட்காந்துக்காருனாச்சுன்னா புதனோட சேர்ந்து உட்காந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் அந்த ஆசையை வந்து சில இடத்துல நிராசையாக இருக்கும், ஏன்னா ராகு வந்து ஆசையை காட்டி மோசம் செய்கிற கிரகம். அப்போ ஆசையை நிறையா கொடுத்துட்டு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அமைச்சாருன்னு மெதுவாக கொடுத்து 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 ஒரு மைனஸ் அமைச்சிருப்பாரு. அப்போ என்ன பண்ணாச்சுன்னா நீங்கள் தேடுற இடம் வந்து ஒன்று மெயின் ரோடாக இருக்கணும், மெயின் ரோட் மேலே ரோட்டு மேலே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் காலேஜ் தபால் ஆஃபீஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் நீங்கள் வீடு தேனா சிறப்பாக இருக்கும். ஆனால் வீடு பழைய வீடாக இருக்கணும், புது வீடு கட்டக்கூடாது, ஏன்னா ராகு அப்படிங்கிறது பாம்பு, பாம்புக்கு வந்து தனியாக வீடு கட்ட பழக்கம் கிடையாது, ஏன்னா அந்த பாம்பு வந்து கரையாம்புத்தில் போய் அடுத்தவங்க உட்காந்துட்டு வீடை வந்து அடுத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க கூட்டு குடும்பமாக உட்காந்து கரையா கூட்டு குடும்பமாக உட்காந்து அழகாக குடும்பத்தோடு வாங்கி கரையான போய் விரட்டி விட்டு இவ்வளோ போய் அங்கே அங்கேயும் தஞ்சமடைவாங்க, இது ராகுட குணம். அப்போ புதனும் ராகும் சேர்ந்து கண்டவர்களுக்கு வந்து நீங்கள் அப்படி தான் அமைக்கணும், பக்கத்தில் வந்து ஒரு பெருமாள் கோவில், பக்கத்தில் வந்து ஒரு நாகம்மா கோவில், இது போல் இருக்கிற இடங்கள் பக்கத்தில் அமைப்பது சிறப்பு. உங்கள் நீங்கள் இருக்கிற இடம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஊரோட கடைசி எழுகையில் இருக்கும், பக்கத்தில் வந்து புத்து கோவில், பெருமாள் கோவில், அல்லது புத்து உருவாகிறது, அல்லது புதர் மாதிரி இருக்கிற இடம், அல்லது மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் காலேஜ் இப்படியே அந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும், செல்ஃபோன் டவர் இருக்கும், அல்லது வந்து கம்ப்யூட்டர் கடை வச்சு நடத்துகிறாங்களா அவங்க இருப்பாங்க, அல்லது வந்து ப்ரௌசிங் சென்டர்ன்னு சொல்கிறாங்களா இது போல் இது மெயின் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு. கிராமங்களில் வந்து நீங்கள் யாருக்கும் சொன்ன பார்த்து நீங்கள் அமைச்சினா சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து புதன் கேது இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். புதன் கேது சேர்ந்தாலே டாக்குமெண்ட் பிரச்சனை, எழுத்து பிரச்சனை,
எல்லாமே பிரச்சனை, புதன்னாலே பிரச்சனை, தாய்மாம் பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. வீடு மட்டும் எப்படி மட்டும் யாபம் கொடுத்துருவாரு. புதனும் செவ்வாயும் சேர்ந்தவங்களுக்கு வந்து காலி நிலம் வாங்கினா கூட பிரச்சனை இருக்கும். அப்போ காலி நிலம் எப்படி வாங்கணும், 5 ஏக்கர் காடு வாங்க போறீங்களா, எப்படி வாங்கணும்? முதல்ல ஒரு 4 ஏக்கர் நீங்கள் கிளைய முடிச்சு டாக்குமெண்ட் வாங்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு இன்னொரு டாக்குமெண்ட் போட்டு டாக்குமெண்ட் வந்து ரெண்டாக சேர்த்து வாங்கணும். அதுதான் சிறப்பு. ஏன்னா புதன் அப்படிங்கிறது வந்து கட் பண்ணுற கிரகம், சாரி கீது அப்படி கட் பண்ணுற கிரகம். புதன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட், ஒரு காலி நிலம், காலி நிலம் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா வச்சுன்னா, முதல்ல வந்து நீங்கள் வாங்குற இடத்த கணக்கு பண்ணிக்கிடுங்க. ஒரு 3 கோடி சந்தி இடமா இருக்கான்னு பாருங்கள். அடுத்து வந்து ஊரோட கடைசி பகுதியாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியே போகும்போது பக்கத்தில் வந்து சுடுகாடு சம்மந்தப்பட்ட இடங்கள் அல்லது வந்து விநாயகர் கோவில் இதெல்லாம் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள். இருக்குதா, ரைட், அந்த இடம் உங்களுக்கு ஓகே, வாங்குங்க. வாங்கும்போது 4 செண்ட் வாங்குறீங்களா, முதல்ல 2 செண்ட் கிரயம் பண்ணுங்கள், அப்புறம் 2 செண்ட் கிரயம் பண்ணுங்கள். ஒரே மாதத்தில் 2 தடவை பண்ணிக்கலாம். பண்ணி அது ரெண்டு பத்திரத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக வச்சு வீடு கட்டும்போது இந்த பக்கம் 2 செண்ட்லையும் கட்டி இந்த பக்கம் 1 செண்டில் கட்டுற மாதிரி கொஞ்சம் இடம் முன்னால் விடுற மாதிரி நீங்கள் கட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, புதன் கேது வந்து உங்களுக்கு தோஷத்தை வெளிப்படுத்தாது. இல்லை நாங்கள் வந்து வீடு வந்து ஒரு ஆட்டை கட்டுற கொடுத்துட்டோம், அவங்க கட்டி தர்றாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா, வீடு கட்டி கொடுத்து வீடு வந்து வீடு பால் காய்ச்சி வீடு புண்ணியச்சனை பண்ணி உள்ளே வரீங்கள, வரும்போது காமௌண்ட் சுவரில் அல்லது தலைவாசல் இது மாதிரி இருக்கிற இடங்களில் ஏதோ ஒரு சுவரை உடச்சி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி விட்டு மறுபடியும் ஒரு நாள் ஒரு மேசனை வர வச்சு நீங்கள் வந்து கொத்தி பூசணும். அதுதான் பரிகாரம். ஏன்னா கேது எங்கே இருந்தாலும் அதை உடச்சி மறுபடியும் கெட்ட வைப்பான். சரி, இதே புதன் பகவான் வந்து 6ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதியோடு 12ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டு நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க, வீட்டில் வந்து உட்காந்துலேருந்து ஒரே போராட்டம், பண பிரச்சனை தீரவே தீரலை, கஷ்டமே தீரலை, என்ன பண்ணாச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணாச்சுன்னா, முதல்ல வந்தவொடனே கே 6-8 சம்மந்தப்பட்டு அப்படினாலே வீட்டில் வந்து பிரச்சனை இருந்து தான் இருக்கும், சமாளிக்க முடியாது. அப்போ காமௌண்டு அல்லது வீட்டில் உள்ள ஒரு செவரு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்களே உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நாள் வேலை தான், போனால் வீட்டு போட்டு 1000 ரூபா செலவு பண்ணால் வேலை முடிஞ்சது, நீங்கள் செலவு பண்ணி மறுபடியும் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த 6-8 அப்படிங்கிறதே உடைக்கிறது, தடுக்கிறது, தடையை உண்டு பண்ணுறது, இது எல்லாமே அந்த இடத்துல வந்து தெளிவாக மாறிடும். அப்போ நீங்கள் அதை குடியிருக்கும்போது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போது 12 இந்த ராசியில் பிறந்த அன்புகளுக்கு வந்து எங்கெங்கே வீடு வாங்கினா சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன், கிரகங்கள் வந்து எந்தெந்த அமைப்பில் இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து எந்தெந்த உறவுகள்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினா உங்களுக்கு வந்து அந்தந்த இடங்கள் அமைக்க முடியும் தெளிவாக சொல்லிட்டேன். இதெல்லாம் நீ செஞ்சு வரும்போது என்னாகன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு வீடு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்காங்களோ அதுக்கு எதுனால நீங்கள் வீடு அமைக்க முடியும். நீ இல்லைன்னா இப்போ 4ஆம் அதிபதி 4லேயே உட்காந்துருக்கிறாரு, வீடு அமையுமானா அமையும், எங்கே அமையும், 3 சந்தி இடங்களில். 4ஆம் அதிபதி வந்து அவர் வந்து காலதேவனுக்கு 9 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்துருக்காங்க. செவ்வாய்னா என்ன, கிணறு, விருச்சிகராசி கிணறு குடிக்கிற ராசி, குளங்களை குடிக்கிற ராசி, குளம் பக்கத்தில் தான் உங்களுக்கு வீடு அமையும். ஆனால் அங்கே 3 வருஷம் சம்மந்தமாக உள்ளே இருக்கும். இப்படித்தான் எதுவுமே வந்து கிரகங்களை வந்து ஒன்றா சேர்த்து அந்த கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த பாவகம் சம்மந்தப்பட இடங்கள் தான் நம்ம குடியிருக்க முடியும். மற்ற இடங்களை போய் நம்ம உட்காந்துட்டு நம்ம சாதிக்க முடியும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிய முடியாது, பிரச்சனையை கொடுத்துக்கொண்டே இருக்கும். அங்கே வந்து இருந்து வீடு கட்டி வந்த சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீடு ஏண்டா கட்டினதில் வந்த நாள்லேருந்து ஒரே பிரச்சனை அப்படிங்கிறாங்கல்ல, அதெல்லாம் இது போதி தெரியாமல் போய்ட்டு சடனாக கிடச்சின்னு சொல்லி வாங்குறதான். அப்போ ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எங்கெங்கே கிரகங்கள் இருக்குங்கிறத பார்த்து தெளிவாக பார்த்து நீங்கள் உட்காந்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் இருக்காது, நஷ்டங்கள் இருக்காது, லாபங்கள் மட்டுமே இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மீன ராசி மீனக்கந்தர் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இது போல் நீங்கள் வீடுகளை நீங்கள் அமைச்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே வந்து வீடு அமையாத அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற வாழை வீடு இருப்பீங்க, தொழில் நல்லா இருக்கும். அப்போ செக் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன அந்த அமைப்பெல்லாம் பக்கத்துலேயே உங்கள் பக்கத்துலேயே கரெக்டாக இருக்கும். சரி, இல்லாத அன்பர்களுக்கு வந்து அப்படி இல்லையாச்சுன்னா நீங்கள் அந்த வீட்டில் உட்காந்து வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க, இவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ மீனராசி மீனக்கந்தர் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வீடு நிலம் நீங்கள் எப்படி அமைக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், அது இதேபடி பார்த்து அமைச்சு உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுங்கள். இது போல் ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன், நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சேனல் கேட்டால் சரி, முத்தாராமன் அனுபவ ஜோதிடம் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து விஷயத்துக்கும் விடை இருக்குது. சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் அவர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.